இந்த குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்றாங்க. அப்படி வந்த மனுஷன் முத முதல் இந்த காட்டுல இருந்து தான் வாழ்றதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணிருப்பாங்க. அப்ப அவன் போட்ட முதல் இது உழைப்பு. ஏன்னா உழைச்சுதான் எல்லாத்தையும் மாத்தினா இல்லையா, அது புரிஞ்சிச்சு இல்லையா உங்களுக்கு? கையில ஸ்லேட் வச்சிருக்கீங்களா? கொடுங்க. ஏ ரெட்டு வச்சிருக்கீங்களா? யாருக்கு? அப்பாக்கா. அப்ப நம்ம இப்போ இதை வச்சே சொல்லுவோமா? இப்போ ஏன்னு ஒருத்தர் பேக்கரி வச்சிருக்கார். ஓகே, அவருக்கு பிரெட் பண்ணும். அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வாங்கறதுக்காக மார்க்கெட் போனார். ஒருத்தர் சக்கரை வைக்கிறார், எப்போ ஒரு 10 ரூபாய்க்கு சக்கரை கொடுப்பா. ஒருத்தர் மைதா வைக்கிறார், எப்போ ஒரு 10 ரூபாய்க்கு மைதா கொடுப்பா. அப்புறம் ஒருத்தர் ஈஸ்ட் வைக்கிறார், அவர்கிட்ட இருந்து ஒரு 5 ரூபாய்க்கு ஈஸ்ட் வாங்கிட்டார். இப்போ இந்த ஏ பேக்கரி வச்சார் இல்லையா, அவர் வச்சது கடை வாடகை கரண்ட் பில்லு இதெல்லாம் சேர்த்து அவரோட சார்பா 5 ரூபா, இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து 30 ரூபா ஆச்சு. ஆனா இதால பிரெட் வருமா? வராது. ஏன்னா செய்யணும். இப்போ பக்கத்துலேயே ஒருத்தர் உட்காந்தார், எப்பா நீ என்னப்பா விற்கிற? ஐயா நான் உழைப்பு விற்கிறேன். உழைப்பு எப்படி விற்கிறது? இந்த சக்கரை மைதா ஈஸ்ட்டு இதை விற்கிற மாதிரியே உழைப்பையும் விற்க முடியும், வாங்கவும் முடியும். இங்கே வந்து உங்க அப்பா உழைப்பை விற்கிறார். ஏ வந்து பி கிட்ட இருந்து பேரம் பேசி உழைப்பை 10 ரூபான்னு வாங்குறார். இதுதான் பேரமே நடக்கும். ஓ நம்ம இதை எவ்வளவுக்கு விற்கலாம்? 20 ரூபாய் லாபம் வச்சு 60 ரூபாய்க்கு விற்கலாம். 20 ரூபாய் லாபம். ஓ சக்கரை அதே விலை போட்டாச்சு, மைதா வாங்கின விலை போட்டாச்சு, எல்லாத்தையும் வாங்கின விலைக்கே போட்டாச்சு, மொத்தம் சேர்த்து 40 ரூபாச்சு. அப்ப பொருள் 40 ரூபாய்க்கு விற்கணும். நீங்க சொன்னீங்க அந்த லாபம் 20 ரூபாய், இங்க எதுலையுமே இல்லாத ஒண்ணு எங்க இருந்து வந்துச்சு? முதன் முதல்ல உழைப்பு மூலதனமா போட்டான்ல அவன்கிட்ட இருந்துச்சா? இல்ல, இதான் பாதியில வந்துச்சு. அப்ப எங்க அடி வாங்குது? மார்க்கெட்டுக்கு வரும்போது அதுல லாபம்னு ஒண்ணு கலக்குது, அதுதான் பகல் கொள்ளையா மாறு. அங்கதான் ரெண்டு வர்க்கமா பிரியுது, ஏங்கிற முதலாளி வர்க்கமும் பிங்கிற பாட்டாளி மக்கள் வர்க்கமும். புரிஞ்சுதா? சரி.